அதாவதுங்க குறை கூட்ட கலைச்சா எப்படி ஆகும், அந்த மாதிரி ஒரு செயலை வந்து இப்போ ஆளுநர் செஞ்சிருக்காரு. அது இதுவரை இல்லாத அளவில் தமிழக களம் வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. ஆளுநர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு, ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு இதை பேசியிருக்காரு. அது சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டை அப்படியே கலக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக கட்சி வந்து அதிர்ச்சியில் இருக்கு, பயங்கரமான அதிர்ச்சியில் போயிடுச்சு. ஆளுநர் சொல்லியும் கேட்காது, ஆளுநர் வந்து ஒரு ஆளை கைது பண்ணணும் ஏதோ விஷயத்துக்கு சொல்லியிருக்காரு, போலீஸ் கண்டுக்கவே இல்லையா. அப்போ இதை வந்து என்னன்னு சொல்றது, ஆளுநர் சொல்லியும் கேட்காத தமிழக போலீஸை என்னன்னு சொல்றது, டிஜிபி வந்து வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, எதை பற்றி பேச மறுக்கிறாரு. நான் தர்மபுரி ஆதீனத்துக்கு இவர் போயிருக்கும்போது ஆளுநர் அங்கே கட்டையும் கம்பையும் வச்சு வீசியிருக்காங்க இவர் மேலே, ரொம்ப திட்டியிருக்காங்க, அசிங்கமாக பேசியிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு கொடுத்தா டிஜிபி கண்டுக்கவே இல்லையா, அவர் பாட்டுக்கு வந்துட்டாராம், வழக்கு பதிவும் செய்யலையாம், புகார் கொடுத்தும் வழக்கு பதிவும் செய்யலையாம். அப்போ ஒரு ஆளுநரே நான் கொடுக்கும்போது இவங்க வழக்கு பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, இவன் தமிழக மக்களுக்கு இவங்க எப்படி செய்வாங்க, மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க அப்படின்னு பேசியிருக்காரு. சட்டசபையில தொடங்கும் போதும் முடியும் போது தேசிய கீதம் பாடணும்னு ஒரு மரபு இருக்கு, அதை இவங்க செய்யறதே கிடையாது. அதை பத்தி நான் சொல்லியும் செய்யலை இது வரைக்கும். சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, சமூகத்துல கொலைகள் தாராளமா நடக்குது. கோவை குண்டு வெடிப்பை கேஸ் வெடிப்புன்னு சொல்லி மறைச்சாங்க. சட்டசபை அறிக்கையில தேசிய நலன் பத்தி செய்தி ஒண்ணுமே இல்லை. இவங்க இவங்க தலைவர்களை பத்தியும் ஈவேராவை பத்தியும் தான் புராணங்களா வச்சு என்னை பேசினாங்க. இதுக்காகத்தான் அது பிறகு ஒரு பாம் ஒரு குண்டு வெடிப்பு இருந்தது, அதை வந்து இவங்க கேஸ் வெடிச்சிச்சுன்னு பொய் சொன்னாங்க. ஒரு பெண் போலீஸை வந்து அசிங்கப்படுத்தி அந்த அம்மா கிட்ட ஒன்றும் இல்லைன்னு வாபஸ் வாங்க வச்சாங்க. சிதம்பரம் கோயில் வந்து இந்த அறநிலையத்துறையில இல்லையா அந்த கோயில், அது தனிப்பட்ட ஒரு கோயிலுங்கிறதுனால அங்கே பாலியல் விவாகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஏழெட்டு ஐயமாரையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க பசங்களையும் ஜெயிலில் போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க. அங்கே பொண்ணுங்களை வந்து ஒரு சிறுமிகளெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு செக் பண்ணதில் அந்த பிள்ளையெல்லாம் தூக்கு மாட்டிக்கிட்டு சாக போயிருக்கு. இப்படி வந்து எல்லா தவறான காரியங்களையும் திமுக அரசு இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு. இதை நான் போய் சட்டசபையில் அமைதி பூங்கான்னு பேசணுமா, எப்படி பாருங்க இவங்க செய்வதெல்லாம் தவறான செயல்கள். ஆனால் நான் எப்படி இந்த சட்டசபையில் போய் இதை பற்றி பேசுவேன், என்னால் பொய் சொல்ல விரும்பலை அப்படின்ட்டாரு. அதனால் தமிழக மக்கள் அனைவருக்கும் இதை நான் சொல்லுவேன், இதனால் ஆட்சியை கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு அதிகாரம் எனக்கு இருக்கு. நான் நினைச்சேன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுவேன். மக்களுக்கு தெரிந்து கொள்வது என்னவென்றால் இதெல்லாம் உங்களிடம் நான் பேசியுள்ளேன் என்றார் நான்.